ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வடுவடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுவடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது உண்டு. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, செய்வன பண்ணிட்டாங்க, ஏவல் பண்ணிட்டாங்க, சூன்யம் வச்சுட்டாங்க, நான் வந்து எல்லா மாந்திரிகிட்டேயும் போயிட்டு மந்திரம்லாம் பண்ணியாச்சு, இதை வந்து பரிகாரம் பண்ண கழுப்பு எடுத்தேன், எல்லாமே எடுத்தோம், சரியாகவே இல்லை, எந்திரம் கொடுத்தாங்க, அப்புறம் கோயில்லையும் நான் தங்கியிருந்தேன், அவங்க சொன்ன கோயிலுக்கும் நான் போயிட்டு பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் எதுவுமே சரியாகலை அப்படின்னு நிறைய பேர். இவ்வளோ மாந்திரிகிட்ட போயிட்டு இவ்வளோ பணம் செலவு பண்ணியும் சரியாகலை. இவங்களும் வந்து டெய்லி வந்து பூஜை பண்ணுறாங்க, வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறாங்க, எல்லாமே வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி நானும் வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருந்து அவங்க சொன்னதில் எல்லாம் மாந்திரிகள் சொல்கிறது எல்லாம் நானும் ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், எல்லா கோயிலுக்கும் போகிறேன், எதுவுமே சரியாகலை. அப்போனா என்ன தான் அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போகும்போது அதுக்கு தான் இன்றைக்கி தீர்வு நம்ம கொடுக்குறோம். நம்ம வந்து இப்போ ஒரு மாந்திரிகிட்ட போய் சரியாகலை, அப்போ அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும் போகும்போது, நம்ம வந்து ஒரு மாந்திரிகிட்ட போயிட்டு சரி பண்ணிவிட்டு நம்ம எங்கே போகிறோம், நேராக நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். அப்போ வீட்டுக்கு போகும்போது திரும்ப பழைய நிலைமையாகவே வந்துடுது. வீட்டுக்குள்ளே போனவுனே பழைய நிலைமை, திரும்ப அந்த நமக்கு வந்து உடம்பு வலி, கை கால் வலி, வயிற்று வலி, வயிறு உபசம், மயக்கம், வேறு ஏதோ நம்மளை பிடிச்சி அமுக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ நம்ம கிட்டே நிழலாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னும்போது மாந்திரிகிட்ட போய் சரியான மாதிரி இருக்குது. அங்கே போனவுடனே வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப பழைய நிலைமை ஆகி போச்சு. அப்போ என்ன தான் இருக்கா, ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப வருது, இவ்வளோ பணம் செலவு பண்ணி இப்படிலாம் விரட்டி விட்டுமே மாந்திரிகிட்ட போய், அப்பயும் நமக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் யோசனை பண்ணுறது உண்டு. அப்போ அதுக்கு அது வந்து அதனால் என்ன நம்மளுக்கு வந்து உண்மை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த நபர் வீட்லேயே அந்த துஷ்டசக்தி வந்து பதுங்கி இருக்கும், அதுதான் காரணம். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும். அது வந்து காரணம் என்னன்னு பார்க்கும்போது, இப்போ மாந்திரிகர்கிட்ட நம்ம போகிறோம், அந்த நபர் வேலை இருக்கிற துஷ்டசக்தி எல்லாம் விரட்டி விட்டுறாங்க. அப்புறம் இவர் வந்து குடியிருக்கிற வீட்டில், இவரோட வீட்டுக்கு வந்த உடனே அது பதுங்கி இருக்கிறது, திரும்ப இவரை அண்டிவிடுது. அண்டும்போது திரும்ப வந்து இவருக்கு பழையபடியே வயிற்று வலி, தலைவலி, டென்ஷன், எல்லாமே டிப்ரெஷன், உடம்புல எல்லாமே நோய் இருக்கா மாதிரியே அவருக்கு தெரியுது. அப்போ என்ன பண்ணணும், இவர் உடம்பை சுத்தம் பண்ணியாச்சு, வீட்டை எப்போ சுத்தம் பண்ணணும், வீட்டையும் சுத்தம் பண்ணணும், ஏன்னா அது வீட்டில் பதுங்கியிருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் நிறைய கவலை இருக்குது, பண கஷ்டம், மன கஷ்டம், பிரச்சனை, ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை, இப்படியே போயிட்டே இருக்கும்போது யோசனை தான் மிச்சமாகுது, தூக்கம் வரல, தெளிவும் ஏற்படலை அப்படின்னும்போது ஒரு மாந்திரிக்கிட்டேயும் போய் இதே நமக்கு துஷ்டசக்தி ஏவிட்டாங்க, இல்லை யூடியூப் பார்த்துட்டு நமக்கு அது பிரம்மையாகவும் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் டாக்டர்கிட்டேயும் நீங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா இதே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு மைண்டில் வந்து உள் மனசில் அதே ஓடிட்டு இருக்கும். அதனால் உண்மையாகவே பேய்தானா, இல்லை நமக்கு பிரம்மையா, இல்லை நம்ம இதே யோசனை பண்ணுறோமா அப்படின்னும் நம்ம யோசனை பண்ணிக்கணும். ஒன்று. இப்போ வந்து அந்த மாந்திரிகர் வந்து அந்த நபருக்கு கட்டு போட்டுறாங்க. அப்போ அந்த வீட்டில் பதுங்கி இருக்கிறதுக்கு அதை யார் கண்ட்ரோல் பண்ணுறது, அதை நீங்கள் யோசனை பண்ணணும். ஒன்று, அந்த நபர் மேலே வந்து பேய் இருக்கா, பிசாஸ் இருக்கா, ஜின் இருக்கா, இல்லை ஆத்மா இருக்கா, இல்லை பிரம்ம ராட்சசம் இருக்கா, என்ன தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு மாந்திரிகிட்ட போய் இதை ஓட்டி விட்டுருங்கன்னொன்னு அவங்க ஒரு மந்திரத்தை சொல்லி ஓட்டி விட்டு ஒரு யந்திரமும் தாய்த்து கொடுத்து தண்ணியை தெளிச்சுட்டு அமுச்சு விட்டுருவாங்க. ஆனால் மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த சக்திக்கு இந்த மந்திரம் சொன்னால் அது கண்ட்ரோல் ஆகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது வந்து எந்த மாதிரியான துஷ்டசக்தி அது, எப்படி விரட்டி விடுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரொம்ப பெரிய பெரிய, அதாவது வந்து பிரம்ம ராட்சசம், ஜின்னு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது போவே போகாது, அது வந்து சாதாரணமாக விஷயம் இல்லை, அதெல்லாம் ஓட்டுறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒன்று, அதனால் நம்ம வந்து இவர்கிட்ட என்ன இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிட்டு, இப்போ பிரம்ம ராட்சசமா, இல்லைன்னா வந்து ஜின்னு இருக்கா, இல்லை பேய் பிசாசி இருக்கா, அப்படி முனி இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கு பிறகு தான் இந்த மாந்திரிகரை வந்து கையில் எடுக்கணும். ஏன்னா நம்ம மாந்திரிகரே வந்து கையில் எடுக்கும் போகும்போது நமக்கே ஆபத்து வந்துடும், நம்மளே வந்து எது பேயா பிசாசியா என்ன இருக்குது துஷ்டசக்தினே தெரியாமையே நம்ம இவர் மேலே இருக்கிறத ஓட்டி விட்டணும்னு சொல்லி நம்ம மந்திரம் சொல்ல சொல்ல நம்மளே அடிச்சிடும். ஏன்னா நம்மளை விட பவர்ஃபுல்லாகவும் இருக்கலாம் அது. அதனால் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஒன்று, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த நபர் மேலே வந்து இருப்பது இதுதான் தெரிய வரணும் அப்படின்னும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு துஷ்டசக்தி ஆக்கிரமிச்சிச்சு அந்த நபர், அந்த நபருடைய நடவடிக்கை எல்லாமே டோட்டலாகவே மாறி இருக்கும். ஒன்று,
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட, அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, மனைவி குழந்தை இவங்க கிட்டலாம் வந்து அவங்க வந்து எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவாங்க, முன்ன மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒன்று அதாவது எப்படின்னா மூளையை மட்டும் இந்த துஷ்டசக்தி வந்து கண்ட்ரோல் பண்ணிடும், மூளையும் உடம்பையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த துஷ்டசக்தி. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தாலே எரிச்சலாக இருக்கும். நீங்கள் அவர்கிட்ட என்னதான் இங்கே வாங்க அங்கே கோயிலுக்கு போகலாம் இங்கே பரிகாரம் பண்ணிக்கலாம் இது சாப்பிடுங்கன்னா அவர் அப்படியே உக்காண்டே இருப்பார், எதுவுமே காதலே வாங்க மாட்டேன், நீங்கள் பேசுறது எதுவுமே காதில் வாங்க மாட்டார். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரிவு தான் ஏற்படும். ஒன்று தூக்கம் இருக்காது, சாப்பாடு அதுக்கு வீட்டில் நிம்மதியே இருக்காது, வெறும் வெறுப்பு மட்டும்தான் இருக்கும். அதனால் எல்லாமே வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி, ஒரு பிரம்மை ஏற்பட்ட மாதிரி அந்த நபர் வந்து தனியாக உக்காண்டிருப்பார். அப்படின்னும் போது டாக்னி ஷாக்னி ஜின்னு பேய் பிசாசி பிரம்ம ராட்சசம் இதில் எதா எது இருக்குன்னு தான் நம்ம முக்கியமாக கண்டுபிடிக்கணும். ஒன்று ரெண்டாவது இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னும் போது ஒரு சிம்பிளாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னும் போது சிம்பிளாக ஒரு மாந்திரிகிட்ட போகும்போது எமர்ஜென்சிங்க, இன்றைக்கி ராத்திரியே எனக்கு தூக்கம் வரல, பயமாக இருக்குது, வீட்டில் ஏதோ ஒலாத்துது அப்படின்னும் போது இம்மிடியட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விநாயகர், மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சுருங்க. ஒன்று பிடிச்சிட்டு அஞ்சு இழுப்பை, அதாவது வந்து அஞ்சு எண்ணெய் கூட்டி ஒரு இழுப்பை எண்ணெய், அதுக்கப்புறம் புங்க எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், வேப்பெண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் அஞ்சு எண்ணெய் கூட்டி, அதாவது வந்து ஒரு சிகப்பு திரியில், சிகப்பு திரின்னா நீங்கள் வந்து மல்லு துணி வாங்கிக்கோங்க, ஜாக்கெட் பிட்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சிகப்பு ரவிக்கு துணி மல்லு துணி வாங்கிக்கோங்க. அதை பன்னீரும் ஜவ்வாதும் கலந்தா மாதிரி டிப் பண்ணி சின்ன சின்ன பீஸாக, அதாவது திரியாக திரிச்சுக்கோங்க அந்த ஜாக்கெட் பிட்டை திரிச்சுட்டு ஒரு அது ஒரு நூறு திரி ஐம்பது திரி அந்த மாதிரி திரிச்சு வச்சுக்கோங்க. ஜவ்வாது பன்னீர் திரிச்சிட்டு நீங்கள் நல்லா நிழலோ வெயிலையோ காய வச்சுருங்க. இதை வந்து அந்த அஞ்சு எண்ணெய் கூட்டி வச்சுருக்கீங்க பாருங்கள், இதில் தீபம் போடுங்க. தீபம் எரியும் போது வெண்கடுகு அது உள்ளே இருக்கட்டும், அந்த எண்ணெய்க்குள்ளே அதாவது வந்து வெண்கடு வெள்ளைக்கடல் கடுகு இருக்கும் பாருங்கள் அது இருக்கட்டும். அந்த அதாவது மண் விளக்கில் தான் ஏற்றணும், அந்தி வேலையில் ஏற்றுங்க. ஒன்று ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே நம்ம காமாட்சி அம்மன் விளக்கெலாம் ஏற்றுவோம் பாருங்கள், அந்த சமயத்தில் ஏற்றிடுங்க இந்த வீட்டு வாசலில். ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊரை காக்கிற கிராம தேவதை, எல்லாருக்கும் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் எல்லையம்மன் கிராம தேவதை இப்படி சொல்லுவாங்க. அந்த அம்மா வந்து போயிட்டு அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஆடி மாதம் தை மாதம்லாம் பொங்கல் வைப்போம் ஊரை காக்கிற எல்லையம்மனுக்கு, அந்த அம்மன் கிட்டே நீங்கள் போயிட்டு அம்மா தாயே நான் உன்னுடைய ஊர் எல்லையில் உட்பட்டு இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எனக்கு என் குழந்தைக்கு யாருக்கு பிரச்சனையோ அந்த நபரை அழைச்சின்னு போங்க அந்த இடத்துக்கு, ஊரை காக்கிற கிராம தெய்வத்துக்கிட்ட பெண் தெய்வத்துக்கிட்ட அழைச்சின்னு போயிட்டு அவளை வந்து திரிசூலத்துக்கு முன்னாடி நிற்க வைங்க. நிற்க வச்சுட்டு அஞ்சு எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புள்ளி இருக்கக்கூடாது, பின்னம் இல்லாத நல்ல பெரிய பழமாக மஞ்சளாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் போயிட்டு அம்மா தாயே இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி இவர் இந்த நபர் இப்படி இருக்கார், அவங்க யார் உங்கள் ரிலேஷனோ அவளுடைய பேர் ராசி நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி அந்த கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு அம்பாள் அதாவது எல்லை தெய்வத்தினுடைய மடியில் அஞ்சு எலுமிச்சை பழம் வச்சு வாங்கிக்கோங்க. பூஜாரிக்கு தட்சிணை கொடுங்க, அப்போ தான் பலன் அளிக்கும். இப்போ ரிட்டன் வாங்கிக்கோங்க, ஒரு புடவை முந்தானிலையோ இல்லைன்னா மஞ்சள் கலர் பையிலையோ வாங்கிக்கோங்க. கீழே தவற விடாதீங்க பழத்தை, குங்குமம் விபூதி எல்லா பிரசாதமும் நெத்தியில் இட்டுக்கோங்க. இட்டுட்டு நீங்கள் வந்து இந்த வேலைலாம் செய்யும்போது ரொம்ப மௌனமாக இருக்கணும், யார்கிட்டேயும் பேசக்கூடாது, உங்கள் பிரச்சனையை மட்டும்தான் அந்த தெய்வத்துக்கிட்டே சொல்லணும். ஒன்று நீங்கள் வேண்டிட்டு திரிசூலத்துக்கு முன்னாடி வாங்க, வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, என்ன துஷ்டசக்தி இருக்குன்னு தெரியல, நீ தாம்மா பார்த்துக்கணும், இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே அது ஓடி போயிடணும்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அம்பாளுடைய திருநாமத்தை ஜெபிச்சுட்டு முதல் எலுமிச்சை பழத்தை எடுத்து திரிசூலத்தில் நீங்கள் அதாவது திரிசூலத்தில் மூணு கம்பி இருக்கும், சைடு கம்பியில் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு கம்பியில் உங்கள் தலையை லெஃப்ட் மூணு முறை ரைட்டு மூணு முறை திருஷ்டி மாறி கழித்து திரிசூலத்தில் நான் சொன்ன கம்பியில் குத்துங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு கம்பி இருக்குது, ரைட் சைடில் ஒரு கம்பி இருக்குது, அந்த ரெண்டு கம்பிலையும் ரெண்டு எலுமிச்சை பழத்தை குத்துங்க. குத்திட்டு அந்த ரெண்டு எலுமிச்சை பழத்தை மட்டும் இல்லறத்துக்கு கொண்டு வந்துடுங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வேண்டாம், சென்டர்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் பழம் குத்திருக்கீங்க பாருங்கள், அதை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. கொண்டு மிச்சம் ரெண்டு பழம் இருக்குது, ஒரு பழத்தை வந்து நீங்கள் ஜூஸ் போட்டு சாப்பிட்ருங்க, இன்னும் ஒரு பழத்தை வாசல் என்ட்ரன்ஸில் அந்த அம்மாவுடைய குங்குமம் மஞ்சள் விபூதி அதுக்கு பிறகு வேப்பிலை எல்லாமே சேர்த்து ஒரு சகப்பு துணியில் வாசல் என்ட்ரன்ஸில் அம்மா தாயே இந்த வீட்டில் எந்த ஒரு துஷ்டசக்தியும் நடமாடக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும், உன்னுடைய ஊர் எல்லைக்கு உட்பட்டு இருக்கம்மான்னு சொல்லிட்டு வாசல் நிலப்படியில் கட்டிடுங்க. கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு
அந்த ரெண்டு பழம் நான் சொன்ன திரிசூலத்துல குத்திருக்கீங்க பாத்தீங்களா, ரெண்டு பழம், அதை மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பழத்தை நீங்க வந்து அதாவது வந்து சிரசு, இது எப்போ போய் நீங்கள் எல்லையம்மனுக்கு வேண்டிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6-7 மணிக்குள்ளே போயிட்டு வேண்டிக்கணும். காஃபிலாம் சாப்பிடாதீங்க, சுத்த பத்தமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கோங்க. ஈவினிங் அந்த பழத்தை நீங்கள் அதாவது அந்தி வேலை 6 மணிக்கு நீங்கள் சிரசில் அந்த பழத்தை ரெண்டாக வச்சு ரெண்டாக கட் பண்ணுங்கள். ரெண்டாக கட் பண்ணி முகம் அப்புறம் ரெண்டு ஷோல்டரு வயிறு கை கால் எல்லா இடமும் அப்படியே அந்த ஜூஸை அப்படியே பிழிஞ்ச மாதிரி தடவிட்டே வாங்க. தடவிட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் தூக்கி போட்டுருங்க ஒன்று. அதுக்கு பிறகு திரும்ப இன்னொரு பழத்தை எடுத்துக்கோங்க, ராத்திரி 12 மணிக்கு இதே மாதிரி செஞ்சு தூக்கி போட்டுருங்க ஆப்போசிட் டைரக்ஷனில். இதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு வாட்டி செஞ்சுட்டு வாங்க. காலையில் இந்த பழத்தை வாங்கிட்டு வரணும், அந்தி வேலையில் சுற்றி போடணும். இந்த மாதிரி சுற்றி போடணும், ஓரளவுக்கு உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். அந்த ஊரை காக்கிற காவல் தெய்வம் உங்களை காப்பாற்றும் கட்டாயம். அதுக்கு பிறகு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீமாக இப்போ பிரம்ம ராட்சசம் ஜின்னு இந்த மாதிரி இது துஷ்டசக்தியெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் இது ரிலீஃப் ஆகிறதுக்காக எப்போ நல்ல மாந்திரிகிட்ட போகிற வரைக்கும் கொஞ்சம் ரிலீஃப்க்காக இந்த பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல மாந்திரிகிட்ட போயிட்டு முழுமையாக அதை ஓட்டி விட்டுருங்க ஒன்று. ரெண்டாவது, வீட்டில் இப்போ கண்டுபிடிக்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நான் சொன்னேன் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது பெரிய மண் கிண்ணம் வாங்கிக்கோங்க, மண்ணால் ஆன மண் சட்டி, மண் அந்த கிண்ணம் மாதிரி வாங்கிக்கோங்க, மண் சட்டி மாதிரி வாங்கிக்கோங்க, மண் பாண்டை வேண்டாம். வாங்கிட்டு இல்லைன்னா ஒரு மடக்கு மாதிரி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் வந்து மது வகையை ஊற்றி வைங்க. கடையில் போய்ட்டு ஒரு மது வாங்கி அதில் ஊற்றி ஒரு நடு ஹாலில் வச்சுடுங்க. ஒரு 5 வகை ஸ்வீட்டும் வச்சுடுங்க. வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ணாதீங்க. அந்த ரூமுக்கு யாரும் போவே கூடாது. ஒன்று திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு ரூமில் வைக்கிறீங்கன்னா அந்த ரூமுக்கு நீங்கள் யாரும் மறுநாள் காலையில் வைக்கவும் போவே கூடாது. 8 மணிக்கு ராத்திரி வச்சிடுறீங்க ஹாலில் அப்படின்னும் போது அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு க்ளீன் பண்ணி உங்களோட ரூம் பெட்ரூமோ இல்லை வேறு ரூமில் நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும், ஹாலுக்கு கட்டாயம் வரவே கூடாது. இல்லை வேறு பெட்ரூமில் வச்சுட்டு ஹாலில் நாங்கள் வரணுங்கன்னா அப்போ நீங்கள் எந்த ரூமில் வந்து லாக் பண்ணிடணும் இந்த ரூமை, அந்த ரூம் சேஃப்டியான ரூமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க. அந்த ரூமில் குழந்தையோ வேறு பெரியவங்க வயசானவங்களும் அந்த ரூமில் போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அந்த ரூமை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் எழுந்து இந்த மது வந்து ஊற்றினோம் அந்த மண் அதாவது மடக்கில் மண் சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு காலையில் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது மந்திரத்தை சொல்லி ஊற்றுங்க. மந்திரமும் நான் சொல்கிறேன், இது வந்து வடநாட்டு மந்திரம். இந்த அதாவது வந்து இந்த மது அதில் ஊற்றும்போது 11 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அந்த ரூமில் இந்த முஸ்லீம்ஸ்லாம் ஓதுவாங்க பாருங்கள், ஃபு ஃபு ஃபுன்னு ஓதுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஓதிட்டு 11 முறை மந்திரம் சொல்லுங்கள். 11 முறை இந்த மாதிரி ஓதி விடுங்க. ஓதிட்டு அந்த ரூமை நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க, டைட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. லைட்டு கிட்டு எதுவும் வேண்டாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து திறந்து பாருங்கள். திறந்து பார்க்குறதுக்கு முன்னாடி குளிச்சிடுங்க, எல்லை தேவத்துக்கிட்ட போங்க, ஒரு எலுமிச்சை பழம் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. பிறகு இந்த ரூமை திறங்க. திறந்துட்டு நீங்கள் பார்க்கும் போகும்போது அந்த இடத்துல ஒரு மது வாடையே வராது. ரெண்டாவது அது அப்படியே குறைஞ்சா மாதிரி இருக்கும். அப்போயே நீங்கள் தெரிஞ்சிடலாம் இது வந்து துஷ்டசக்தி இருக்குது, இங்கே தான் வாசம் இருக்குது, துஷ்டசக்தியினோட வாசம் இங்கே இருக்குதுன்னு நல்லாவே தெரிய வந்துடும் ஒன்று. அப்போ வந்து என்ன பண்ணுற என்ன இருக்குது அந்த நபர் மேலே கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது குகல் நீங்கள் நாட்டு மந்து கடையில் கேட்டால் தருவாங்க. அதாவது புகை போடுறதுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க, இந்த குக்கல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரு சின்னதாக ஓம மாதிரி போடுங்க, வீட்டிலே சின்னதாக ஒரு ஓம மாதிரியா ஓம குண்டை மாதிரி வச்சுட்டு ஒரு புகை மாதிரி போடுங்க. அதோடு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மயானம் போனீங்கன்னா அங்கே நிறைய மரம்லாம் இருக்கும், ஏதோ ஒரு மரம் அந்த மரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சின்னதாக குச்சி உடச்சிட்டு வாங்க. அந்த காஞ்ச குச்சி மாதிரி பச்சை குச்சி வாங்கிட்டு வந்தால் காய வச்சுக்கலாம். மரத்தில் ஏதாவது காஞ்சா மாதிரி ஒரு குச்சி உடச்சிக்குவாங்க. அந்த குச்சியை வந்து 5 முறை உடச்சிக்கோங்க. அதாவது 5 குச்சா ஈவனாக உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு அந்த மயானத்தில் இருக்கிற மாடன் காளி ஹரிச்சந்திர மகாராஜா இவாளுக்கும் ஏதாவது தட்சிணை வச்சுருங்க. வெத்தலை பார்க்க வாழைப்பழம் 5 வகை ஸ்வீட்டு அவுள் பொறி கடலை எல்லாம் வச்சுட்டு அப்பா என் மேலே என்ன இருக்குதுன்னு தெரியணும், அதுக்காக தான் இந்த மரத்தில் இருக்கிற இந்த குச்சை உடச்சிட்டு போகிறேன் உன்னுடைய உத்தரவோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சை உடச்சிட்டு வந்துடுங்க. வீட்டில் ஓமம் வந்து போடும்போது அவர் தலையை வந்து அந்த குகல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குகலை வந்து அவர் தலையை லெஃப்ட்டு 3 முறை ரைட்டு 3 முறை சுற்றி
தலை முதல் பாதம் உச்சியிலேருந்து பாதம் வரை ஏற்றி ஏற்றி இறக்கணும். 11 வாட்டி ஏற்றி இறக்கி அந்த ஓம குண்டத்தில் போடுங்க. போடும்போது இப்போ இந்த புகை வரும் பாருங்க, அந்த புகையில் ஒரு வாசம் வரும். அது அந்த வாசனை என்னாதுன்னு நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கணும். கசப்பாக வாசனை வந்ததுன்னா பேய் பிசாசி இருக்குன்னு அர்த்தம், பேய் பிசாசி பூதம் இருக்குன்னு அர்த்தம். இல்லை எலியோ பூனையோ நாயோ செத்தா மாதிரி ஒரு நாத்தம் வந்ததுன்னா ரத்த காட்டேரி இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது மல்லிப்பூ மாதிரி வாசனை வருதுங்க அப்படின்னா டாக்குனி சாகுனி இருக்கிறதா அர்த்தம். இல்லைங்க சென்ட்டு வாசனை மாதிரி வருது அப்படின்னும்போது ஜின்னு இருக்கிறதா அர்த்தம். அப்புறம் வந்து ஏதோ கருகிய வாசனை வரா மாதிரி இருக்குன்னா பிரம்மராட்சசம் இருக்கிறதா அர்த்தம். சாக்கடை நாத்தம் வந்தாலும் ஆரம்ப கால, அதாவது வந்து இப்போதான் பிகினிங் ஸ்டேஜாக இருக்குது ஜின் குடிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று, ஆரம்ப காலத்தில் வந்து ஜின்னு பிடிச்சிச்சின்னா கட்டாயம் உயிரை வாங்கிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இமிடியட்டாக வந்து நான் சொன்ன பரிகாரத்தெல்லாம் செய்யுங்க. இந்த கூகுள் வந்து சுற்றி சுற்றி ஏற்றி ஏற்றி போடும்போதே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே வசதி இல்லைங்க அப்படின்னும்போது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் போயிட்டு அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் தங்கிட்டு வந்தால் கூட உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக இருக்கும். இப்போ அந்த வடநாட்டு மந்திரத்தை நான் சொல்கிறேன், நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். 11 முறை சொன்னால் போகிறோம் வியூவர்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோவை, ஏன்னா லைனாக சொல்லிட்டு வரேன். ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட அந்த நபர் மேலே இருக்கிற துஷ்டசக்தி போகாது. மாந்திரி கிட்ட போய் 25,000, 50,000, 10,000, 5,000 இப்படி கொடுத்து ஒரு தாழ்த்தை வாங்கி ஒன்றும் புண்ணியம் இல்லாத போதும்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது உண்டு. நல்ல மாந்திரிகளுக்கும் கெட்ட பேர் வருது. இதனால் நீங்கள் தான் உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் பிரச்சனைக்கு நீங்களே தான் தீர்வு. இப்போ நான் மந்திரத்தை சொல்கிறேன். பேஸ்லா நதி சளி, மயிலி தந்திரா காத்தி, சில் சில்லாத்தி பில் பில்லாத்தி, ஷம்ஷான் கா கோயிலா ஜலே, லோஹு கி பாத்தி, ஹோக்லாகி ஜோக்லாகி, பக்தர் கோஸ்கி ஆவாகன் லாகி, கோன் கோன் பந்தா ஆயே, பூத் பிரேத் ஆயே, கலுவா ஆயே, மசானி ஆயே, டாக்குனி ஷாக்குனி ஆகினி பாகினி ஜோகினி பாகி பாகி ஆயே, ஜின் கபீஜ் மோகில் ஆயே, சுடேல் டோனியி ஆயே, மே படு மந்த்ரா குகுல் சக்தி, பராவே மகாதேவ் கௌரா சங்கர் பார்வதிக்கே நவநாத் சுண்ட சுண்ட் சு. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கேன் விவஸ். நிறைய பேர் கேட்குறது வந்து இது எழுத்தால் போடக்கூடாதுங்களா, நீங்கள் வாயில சொல்கிறது புரியலைன்னா. ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அதை காதால் கேட்கும்போது ஒரு தீட்சைக்கு சமம். ஒரு குரு கிட்டேருந்து ஒரு தீட்சை பெறறது அர்த்தம். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி விவஸ்.